हाय फ्रेंड्स वेलकम टू लोगास किचन इनकी नम्बर चैनल पाकपोर रेसिपी वो सेमिया बिरयानी इतनी पाकल अद्कान पात्रल सेमिया और परे कपेमिया नम्बर पायस यूस पड़ोम अंदमि सेमिया अदक हाफ कप वो वजिटबल एंत वज नम्ब नार्मला वज प्रयाणी के वजिटबल यूस पड़ोमो अंत वजिटबल यूस पड़ी के बीनस कैरट உருளைக்கிழங்குமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி புதினா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்து நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம் வெஜ் பிரியாணியை ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேன் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டு நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போதும் அந்த சேமியா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சேமியாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம பேன்ல இருந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ மறுபடியும் அந்த ஃப்ரை பேனே வச்சு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுடலாம் ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் போட்டுடலாம் ஒரே ஒரு இலை அதில் ஒரு பாதி பீஸ் பட்டை அப்புறம் ஒரு காம்பு கொஞ்சோண்டு சோம்பு வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுடலாம் இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லியை போட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு எடுத்து வச்சிருக்க தக்காளியை போட்டுடலாம் தக்காளி போட்டு அரை உப்பு சேர்த்துடலாம் அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு தக்காளி வதங்கி கொடுக்கும் நல்லா தக்காளி வதங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கி விடுவோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு அதில் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் நல்லா வதக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பைசஸாக ஆட் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போடுறேன் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போடுறேன் மிச்சம் போட வேண்டிய சால்ட்டையும் போட்டுடுறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தயிர் போடலாம் நம்ம வழக்கமாக உப்புமாக்கு வைக்கிற தண்ணியை விட இதில் அரை காப்பு எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் எதுக்காகனா உப்புமாக்கு வந்து காய் எதுவும் போடாமல் இருப்போம் இப்போ காய் போடுறதுனால ஒரு அரை கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா சலசலன்னு இது ஒரு 2 கொதி வந்து போட்டிருக்க காய் எல்லாம் வேகட்டும் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1/4 தான் வெந்துருச்சு இப்போ சேமியா போட்டுடலாம் சேமியா போட்டாச்சு இப்போ நல்லா கலக்கி விடுவோம் இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி தெரியும் நம்ம வந்து இதை சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா தம் போடுற மாதிரி வேக விட போகிறோம் அப்போ தான் குழையாமல் நம்மளுக்கு கிடைக்கும் நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் இதை கிளறி விட போகிறேன் இது மாதிரி 2 தடவை நமக்கு நடுவில் நடுவில் கிளறி விடணும் இப்போ வந்து மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டைம் இப்போது 2 தடவை எடுத்துடலாம் இப்போ கிளறி விடலாம்
உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேமியா வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு மாவு இல்லாதப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கு சேமியா இந்த மாதிரி செஞ்சு சேமியா உப்புமாவாக செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி பிரியாணியை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லோகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.